வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. ஆன்மீக நாட்டம் கொண்ட அன்பிற்கினிய பெரியோர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பு தொண்டும் துறவும் என்ற தலைப்பின் கீழே நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த மனித சமுதாயத்திலே பசித்தவருக்கு சோறு வேண்டியது இருக்கிறது, படுத்து உறங்குவதற்கு ஒரு வீடு வேண்டியது இருக்கிறது, நோயுற்றவருக்கு மருந்து வேண்டியது இருக்கிறது, அறிவின் ஆற்றல் குறைந்தோருக்கெல்லாம் கல்வியும் வேண்டியது இருக்கிறது. இந்த விரதங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்காகத்தான் இரண்டு கடமைகள் நிறைவேற்றப்படல் வேண்டும். அவைதான் தொண்டும் துறவும் ஆகும். இந்த தொண்டும் துறவுமே நமது ஆன்மீக பண்பாட்டின் வித்தாகவும் வேறாகவும் இரு கண்களாகவும் விளங்குகிறது. மகரிஷி அவர்கள் கடன், வறுமை, கல்வியின்மை என்ற மூன்று களங்கங்களும் உலகினிலே மறைய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதாவது கடன் இருக்கக்கூடாது, அதனால் ஏற்படுற வறுமை இருக்கக்கூடாது, கல்வியின்மையும் இருக்கக்கூடாது. எல்லாம் இந்த களங்கங்கள் மறைந்து விட்டால் இன்பமே கிட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு இந்த தொண்டும் துறவும் மிக மிக அவசியமானதாக ஆகிறது. அதாவது நல்லவற்றையெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அதை தொண்டு என்றும், தீயவைகளை எல்லாம் நீக்கிவிடும் பொழுது அதை துறவு என்றும் நாம் கூறுகிறோம். இப்போ நம்ம வந்து தொண்டுன்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நமக்கு சுயநலமே இல்லாம பிறர் நலத்திற்காக தன்னல பற்றின்றி, அதே மாதிரி எவ்வித எதிர்பார்ப்புகளும் இல்லாம இந்த சமுதாயம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக செய்யக்கூடிய செயல்களைத்தான் தொண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பற்றற்ற நிலைமை. இந்த பற்றற்ற நிலையையே வள்ளல் பெருமான் என்ன சொல்றாருன்னா, துறக்கவும் ஆசையில்லை, தூங்கவும் ஆசையில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆசைங்கிறதே அறவே இல்லை, அந்த இருக்காத ஒரு நிலைமையைத்தான், பற்று நீங்கிய நிலைமையைத்தான் சொல்றாரு தொண்டு செய்யணும் அப்படின்னு சொல்லி. இதையே மகரிஷி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இக வாழ்வில் பழக்கத்தால் ஏற்றுள்ள களங்கங்கள் இனிதாய் மாற தொண்டே ஏற்ற வழி, அதை செய்வோம் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த வாழ்க்கையில் நமக்கு பழக்கத்தினால நிறைய களங்கங்கள் ஏற்படுது, தீமைகள் ஏற்படுது. அந்த தீமைகளை எல்லாம் நம்ம மாற்றணும் அப்படின்னு சொன்னால் தொண்டு செய்து வாழ்றது தான் சரியான வழி அப்படின்னு மகரிஷி அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க, பார் முழுதும் அறியாமை ஏழ்மை போக்க பல அறிஞர் செல்வந்தர் இணைந்த வாழ்க்கை, சீர்திருத்த சங்கத்தால் மக்கட்கெங்கும் திட்டமிட்டு தொண்டாற்ற உலகம் உயும். அப்போ இந்த உலகம் இன்பமாக அமையணும் அப்படின்னு சொன்னால் இந்த அறியாமை ஏழ்மை இப்படி போக்கணும் அப்படிங்கிறதுக்கு அறிஞர்களும் செல்வந்தர்களும் இணைந்து ஒரு திட்டமிட்டு செய்தோம்னா இந்த உலகம் வந்து மேலும் மேலும் வளமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தொண்டுக்கெல்லாம் உதாரணமாக நம்ம மகரிஷி அவர்களையே எடுத்துக்கலாம். இப்போ மகரிஷி அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் அவங்களுடைய வரலாறை பார்க்கும்போது கூடுவாஞ்சேரியில் என்ன செஞ்சுருக்காங்க, அவங்க மன்றம் அமைச்சு, அப்போ இப்படி பெரிய ஏக மன்றங்கள்லாம் கிடையாது, அறிவு திருக்கோயில்கள்லாம் கிடையாது. மகரிஷி தங்களுடைய உழைப்பினால எல்லா மக்களுக்கும் இன்பம் கொடுக்கணும், இந்த அறிவின் ஆற்றலை மனவளக்கலையை போதிக்கணுங்கிறதுக்காக கிராமம் கிராமமாக நடந்தே சென்று, கால்நடையாக சென்று, ஒரு நபர் இருந்தாலும் அவருக்காக மெனகிட்டு போய் அந்த ஊரில் போய் அவருக்கு இந்த ஆன்மீக தொண்டை அவர் வந்து ஆற்றியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அதுதான் தொண்டிலேயே சிறந்த தொண்டு அப்படிங்கிறது. தொண்டுக்கு உதாரணம் நம்ம மகிழ்ச்சியவே எடுத்துக்கலாம். இப்படி தான் இந்த உலகத்திற்கும் சமுதாயத்திற்கும் பொது நல நோக்கோட
எவ்விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காம தன்னுடைய நேரம் ஆற்றல் இவைகளையெல்லாம் அர்ப்பணித்து ஆன்மீக தொண்டாற்றியிருக்காங்க மகரிஷி. இந்த ஆன்மீக தொண்டுனால அவருக்கு மட்டும் இன்பம் அடையலை, நம்ம எல்லாருக்கும் ஒரு இன்பத்தை கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் அவர் இவ்வளவும் செஞ்சிருக்காரு. இதுதான் தொண்டுக்கு ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இத உலக மக்கள் உணர்வதற்கு மெய் விளக்க தவ விளக்கம் மேலாம் தத்துவ தெளிவு செய்வதுதான் சிறந்த தொண்டு, சிந்தனை மிக்கோர் சேர்வீர் அப்படின்னு சொல்லி ஒரு தொண்டுக்கு ஒரு இலக்கணமே வகுத்திருக்காங்க. இப்படிப்பட்ட தொண்டைத்தான் அவங்களும் செஞ்சு வந்திருக்காங்க. இதைய திருவள்ளுவர் பெருந்தகை என்ன சொல்றாரு, ஒப்புரவறிதல் அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரத்துல 10 பாக்கள்ல சொல்லியிருக்கிறாரு தொண்டு செய்யணும் அப்படின்னு சொல்லி. அதனுடைய சாராம்சம் வந்து என்னன்னா, ஒருவருக்கு உதவி செய்து வாழும் பண்பே தொண்டு அப்படின்னு அதுல சொல்லியிருக்காரு. இத மாதிரி தான் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரும் தன்னுடைய எண்ணற்ற கவிதைகளினால இந்த சமுதாயம் மேம்பாடு அடைகிறதுக்காக சில இலக்கிய தொண்டுகளும் புரிந்திருக்கிறார். அவர் சொல்லுவார், காக்கை குருவியங்கள் ஜாதி அப்படின்னு சொல்லி, குருவிக்கும் காக்கைக்கும் கூட தான் வச்சிருக்கிற உணவை அள்ளி அரிசியை போட்டாரு அப்படின்னு அவருடைய சரித்திரத்தில் படிக்கிறோம். அப்போ அவருக்கு எந்த விதமான ஒரு பற்றுதல் இல்லை, எல்லாம் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தோடு இதை செஞ்சிருக்காரு. இதுதான் தொண்டு அப்படின்னு தெரிய வருது. இப்போ சமீப காலத்தில் ஒரு நிகழ்வு பார்க்குறோம். அதாவது மயிலாப்பூரில், இந்த சென்னையில் மயிலாப்பூரில் ஒரு தெருவில் சுவரொட்டிகளால் பூரா அசிங்கப்படுத்தியிருக்காங்க. அதில் விளம்பரம், ஆபாச படம் இப்படி ஏக இருந்திருக்கு. ஆக அந்த தெரு வழியவே ஆட்கள் நடக்கிறதுக்கு ரொம்ப கூச்சப்பட்டு அதை அசிங்கப்பட்டு அது ரொம்ப வெறுத்திருக்காங்க. அதை பார்த்துட்டு சில இளைஞர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, துவக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு தொண்டு நிறுவனம் ஆரம்பித்து அந்த சுவர்களில் இருக்கக்கூடிய அந்த இதுகளை எல்லாம் மெனக்கிட்டு கிழிச்சு அதில் பூரா சுண்ணாம்பு அடித்து பிரைட்டாக வச்சுருந்துருக்காங்க. திரும்ப இதில் விளம்பரம் இது எழுத வந்தவங்க கட்சிக்காரங்க இவங்களை எல்லாமே அதனுடைய மேல் அதிகாரிகள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அதை நிறுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு விழிப்புணர்வு எல்லாருக்கும் ஏற்பட்டு இது மாதிரி எல்லா தெருக்களில் உள்ள சுவர்களும் சுத்தமாக இருக்கணும், அதை பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு மக்கள் எல்லாரும் விரும்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த 2017 நடந்த நிகழ்வை ஹிந்து பத்திரிகையில் படிக்க முடிஞ்சது. இதுதான் வந்து தொண்டு. அதாவது எவ்விதமான பிரதிபலன் இல்லாமல் இந்த தொண்டுக்கு இலக்கணமாக அவங்கெல்லாம் நடந்திருக்காங்க. இப்படி சின்ன 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 தொண்டுகளை நம்ம முடிஞ்ச அளவு நம்ம செய்யலாம். இதுக்கு பெரிய பொருள் வேணும், இதுக்கு பெரிய அறிவு வேணும் அப்படின்லாம் கிடையாது. சாதாரணமாக இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அன்றாட நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய அந்த தீமைகளை எல்லாம் நம்ம அகற்றுறது தான் தொண்டு அப்படின்னு நமக்கு தெரிய வருது. சரி, அடுத்ததாக இந்த துறவு அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். துறவு அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் முனிவர்கள்லாம் இந்த இல்லறத்தெல்லாம் விட்டுட்டு காட்டில் போய் துறவரம் புரிந்தார்கள் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அதைத்தான் துறவு அப்படின்னே இதுவரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்திருக்கோம். அதாவது உண்பதற்கு தேவை ஒரு ஓடு, உடுத்த ஒரு கந்தை, இருக்க மர நிழல், இப்படி தான் துறவிகள்லாம் வாழ்ந்திருக்காங்க. ஆனால் அது துறவு இல்லை. நம்ம மகரிஷி அவர்கள் வந்து துறவுக்கு ஒரு சரியான இலக்கணத்தை கொடுத்துருக்காங்க. உற்ற உலகியலோடு ஒழுகி இல்லறம் ஆற்றி பெற்ற அறிவின் உயர்வே பெருந்துறவு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த உலகத்தோட உள்ளவ நிலைமைகளோட நம்மளும் சேர்ந்து ஒழுகி, அதாவது பொருள் ஈட்டி எல்லாருக்கும் கொடுத்து உதவி, அந்த இல்லறத்தில் இருந்து மக்கட்பெயர்களை எல்லாம் பெற்று இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாருக்கும் உதவி செய்யணும், அதுதான் பெருந்துறவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த தீவைகளை எல்லாம் விளக்குறது தான் பெருந்துறவு அப்படின்னு மகரிஷிங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு இல்லறத்தில் இருந்துக்கிட்டே செய்யலாம், துறவரம் தான் போகணும், காட்டுக்கு போகணுங்கிற தேவையே இல்லை. இதுக்கு உதாரணமாக நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வாழ்க்கையெல்லாம் படிச்சிருக்கோம். அவர் பாருங்க, இல்லறத்தில் இருந்துக்கிட்டே எவ்வளவு பெரிய ஆன்மீக தொண்டை செஞ்சு இந்த சமுதாயம் வளர்ச்சி அடைகிறதுக்கு உதவி இருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்புறம் இன்னொரு இடத்துல மகரிஷி அவர்கள் சொல்றாங்க,
எனக்கு ஒன்று வேணும், அது என்ன அப்படின்னா வேண்டாமை தான். எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிறது தான் எனக்கு வேணுங்கிறாரு. வேண்டாமை ஒன்று வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அப்படிப்பட்ட நிலைமைதான் துறவுக்கு ஒரு சரியான விளக்கமாக இருக்குது. இதை மணிவாசக பெருமான் சொல்லுவார், வேண்டும் பரிசு ஒன்று உண்டண்ணில் அதுவும் உந்தன் விருப்பன்றோ அப்படின்னு சொல்லி இறைவன்ட்ட கேட்பாரு. அதாவது எதுவுமே வேண்டாம், அசையற்ற ஒரு நிலை, அந்த நிலையை எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறாரு. இதை பெரிய புராணத்தில் சேக்கிழாரு இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, ஓடும் பொன்னும் ஒக்கவே நோக்கல் அப்படிங்கிறாரு. அதாவது ஓடுனா இந்த மண்பானை உடஞ்சிருச்சுன்னா அந்த சின்ன சின்ன துகள்களுக்கு தான் ஓடுன்னு பேரு. அந்த ஓடும் பொன், மதிப்புமிக்க பொண்ணு தங்கம், அதையும் ஒன்னாவே தான் பார்த்துருக்காங்க அரிய துறவிகள். அவங்க தான் இதையெல்லாம் ஒன்னா பார்க்கறதுனால தான் பெரிய தொண்டுகள்லாம் ஆன்மீக தொண்டெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. இது திருநாவுக்கரசருடைய சரித்திரத்தில் நம்ம பார்க்குறோம். இதையே வள்ளுவ பெருந்தகை என்ன சொல்றாரு, யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் அப்படின்னு ஒரு திருக்குறள்ல சொல்றாரு. அவர் 10 பாக்கள் சொல்லியிருக்காரு துறவுக்கு. அதனுடைய பொருள் வந்து என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த பொருள்கள் மேல பற்று நீங்கி இருக்கணும், அதுதான் துறவு. பொருள்கள் மேல ஆசை வச்சு அதுக்கு அடிமையாகி நம்ம போயிடக்கூடாது அப்படின்னு துறவுக்கு ஒரு இலக்கணத்தை அவர் சொல்லியிருக்காரு. நம்ம மகரிஷி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வந்து ஒரு கவியில என்ன சொல்றாங்கன்னா, ஈட்டல் ஒளித்தல் காத்தல் எல்லாருக்கும் பொதுமகனாய் வாட்டும் பசிக்கு பிறர் வழங்க ஏற்று உணவு உண்டு போட்டி பிணக்கு பகை போர் நோய்கள் அற அறிவை மூட்டும் அருள் நெறியே உயர்ந்த துறவரம் அப்படின்னு சொல்லி துறவரத்துக்கு ஒரு சரியான விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம வந்து இல்லறத்துல இருந்து பொருள் ஈட்டணும், அதை காப்பாற்றணும், அதை எல்லாருக்கும் கொடுத்து உதவணும், பொது வாழ்க்கையில வாழணும், எல்லாருக்கும் பசிய போக்கணும், அது தவிர நோய் நொடிகள் இல்லாம எல்லாருக்கும் உதவணும், அதோட இல்லாம நம்ம கற்ற கல்வியினால நமக்கு தெரிஞ்ச அனுபவத்தினால எல்லாருக்கும் அறிவை ஊட்டணும், அந்த ஒரு அருள் நெறிங்கிறாரு. அதாவது இறை தொண்டு செய்யணும் அப்படிங்கிறதுதான், இதுதான் உயர்ந்த துறவரம்ங்கிறது. இதுக்கு இந்த துறவரத்துக்கு உதாரணமே இது ஒரு பெரிய நல்ல கவி அப்படின்னு தெரியுது. அப்புறம் இன்னொரு இடத்துல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, துறவுக்கு உதாரணம், நான் எனும் அகங்காரப்பற்ற நீக்கணுமா, எனது அப்படிங்கிற பொருள் பற்ற நீக்கணுமா, அதாவது நான் தான் செய்யறேன் ஐயா என்னாலதான் இது முடியும் அப்படின்னு ஒரு ஆணவம் ஒரு அகந்தை, இதையெல்லாம் விட்டுட்டோம்னு சொன்னாலே நமக்கு துறவு நிலை நம்ம அடைஞ்சிட்டோம்னு அர்த்தம். இப்ப இதுக்கு ஒரு சின்ன கதையை பார்க்கலாம். ஒரு துறவிகள் இருக்கக்கூடிய ஒரு மடம், அந்த மடத்துல தலைமை துறவிக்கு வந்து வயசாயிருச்சு. அவரு சரி தன்னுடைய தலைமை பொறுப்பை மற்றவங்க நம்முடைய சிஷியர்கள் யார்ட்டையாவது ஒப்படைக்கணும்னு சொல்லி சிஷியர்களை எல்லாரையும் கூப்பிட்டு, நீங்க இந்த பொறுப்பு யாரப்பா ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த தலைமை சிஷியருக்கு அடுத்தவராக இருந்த வயதில் பெரியவராக இருக்கக்கூடிய ஒரு துறவி, நான் தான் வந்து வயதில் பெரியவன், என்னால் தான் இந்த மடத்தை சீர்படுத்தி கொண்டு போக முடியும், அதனால் என்கிட்டயே இந்த பொறுப்பை ஒப்படைங்க குருவே, நானே பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் மடத்தில் புதிதாக சேர்ந்த ஒரு துறவி அப்போ தான் சேர்ந்துருக்காரு. அவர் என்ன வந்து கேட்குறாரு, இல்லை நான் தான் இதில் மடத்தில் இருப்பேன், ஏன்னா நான் இப்போ புதிதாக வந்த உடனேயே நீங்கள் எல்லாரும் செய்யாத தொண்டை பூரா நம்ம குருவுக்கு நான் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதனால குருவுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட சிஷ்யன் நான் தான், அதனால என்னால தான் இந்த மடத்தை சிறப்பாக கொண்டு போக முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆக ரெண்டு பேருக்கும் பெரிய வாக்குவாதம் சண்டை வந்துருது. நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன், என்னால தான் முடியும், எனக்கு தான் இந்த பட்டம் கொடுக்கணும் அப்படின்னு போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு சமையல்காரர், இந்த சிஷியர்களுக்கெல்லாம் குருக்களுக்கெல்லாம் சமைச்சு போடுறவர், அவர் பார்க்குறாரு இவங்க சண்டையை. பார்த்துட்டு அங்கே வந்து
குருவே எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, நான் தொலைந்துட்டேன்னா, நான் போயிட்டேன்னா இந்த மடத்துக்கு தலைவனாயிரலாம் அப்படின்னு சொல்றாரு, நீங்க தலைவனாயிரலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே இவங்க ரெண்டு பேருக்கும் புரியல, இந்த சண்டை போட்ட ரெண்டு பேருக்கும், எப்படி அவரு இந்த சமயக்காரர் போயிட்டாருன்னா நம்ம எப்படி தலைவனாகலாம், அவருக்கும் இதுக்கும் இந்த பொறுப்புக்கும் என்ன பொறுப்பு, என்ன இது இருக்கு, தொடர்பு இருக்கு அப்படின்னு சிந்திக்கிறாங்க. அப்பந்தான் அந்த பெரிய துறவி குரு என்ன சொல்றாரு, எப்பா அவன்தான் சரியான ஞானத்தோட சொல்லியிருக்கான், அதாவது நான் போயிட்டேன்னா இந்த நான்கிற அகங்காரம் உங்க ரெண்டு பேர்த்தையும் இருக்கு, அதனாலதான் நீங்க தலைவனாக முடியல, அவன் பாருங்க நான் போயிட்டேன்னா உங்களுக்கு தலைவியாயிரலாம்னு சொல்றாரு. அப்ப இந்த நானை யார் விடுறீர்களோ, நான்கிற அகந்தையை யார் விடுகிறீர்களோ அவர்கள் தான் சரியான தலைவனாக முடியும் அப்படின்னு சொல்லி இதுக்கு விளக்கம் கொடுத்தாரா. இது ஒரு சின்ன கதை, ஏதோ ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய இதுல ஒரு துறவுக்காக சொல்லுவாரு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னா, இந்த நான்கிற அகத்தைய நான் செய்தேன், என்னால் முடியும் அப்படிங்கிற அகந்தைய நம்ம விட்டுட்டோம்னு சொன்னாலே அதனால வந்து நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னா எல்லா நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இதைய வள்ளுவர் சொல்றாரு. யான் எனது என்னும் செருக்கெருப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் அப்படின்னு ஒரு கூறலை சொல்றாரு. அப்போ இந்த நான்கிற ஆணவத்தை நம்ம அகத்தும் போது கோபம், கவலை, பொறாம, பேராசை, முறையற்ற பால் கவர்ச்சி, வஞ்சம் போன்ற தீமை தரக்கூடிய குணங்களை எல்லாம் நீக்கிடலாம். இந்த தீமையான குணங்கள் எல்லாம் நம்ம உள்ளத்திலிருந்து நீங்கிருச்சுன்னா அந்த தொண்டு மனப்பான்மைங்கிறது அன்பும் கருணையுமே உருவாகி இதனாலவே நமக்கு வந்து அந்த தொண்டு மனப்பான்மை உருவாகும். அது அன்பு கருணைங்கிற இரக்கம் அப்படிங்கிற வடிவத்தில். அப்ப இதனால தான் நம்ம சமுதாயத்துல தொண்டாற்ற முடியும் அப்படின்னு தெரிய வருது. ஆக நம்ம என்ன பார்க்கறோம்னா, இந்த தொண்டும் துறவும் ஒன்னோட ஒன்னு தொடர்புடையதுதான். தொண்டு சிறப்பாக இருந்தால் துறவு நிலை நமக்கு கிடைக்கும் என்றும், நம்ம துறவு நிலையில் இருந்தால் நாம் இந்த சமுதாயத்திற்கு தொண்டு செய்ய முடியும் என்றும், இந்த தொண்டும் துறவுமே நமது ஆன்மீகத்திற்கு மிக மிக இன்றியமையாது என்றும், அந்த ஒரு பேரின்ப நிலையை, மெய்ப்பொருள் நிலையை நாம் அடைவதற்கு இந்த தொண்டும் துறவுமே வழிகாட்டும் என்று மகரிஷி அவர்கள் நமக்காக நிறைய தியான பயிற்சிகள் வழங்கியிருக்காங்க. அது மட்டுமல்லாம அகத்தாய்வு பயிற்சிகள், சில தியான முறைகள், நம்முடைய இவைகளை அகத்தாய்வு செய்தல், இவைகளையெல்லாம் கொடுத்து நம்ம வந்து ஒரு பேரின்ப நிலையை, மெய்ப்பொருளை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு கூறி, அந்த அற வாழ்வில் நம்ம இந்த தொண்டும் துறவையும் நாம் செயல்படுத்தினால் இன்பம் காணலாம் என்று கூறி, சில நிமிடம் நம்மை பற்றி சிந்திப்போம், தேவையற்ற பழக்கம் மாற்றி சீர்திருத்த இறை உணர்வும் அறநெறியும் மனவளக்கலையால் கற்போம், நட்டவத்தால் வாழ்வு வளம் பெருகத்துய்த்து நாட்டுக்கு தொண்டாற்றி நலம் விளைப்போம் என்று கூறி என்னுடைய சிற்றுரையை முடிக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வணக்கம்.